வாழ்க வளமுடன். மனிதன் துன்பம் இல்லாமல் வாழணும். உடலில் நோயும் மனதில் ஆசையும் இல்லாத வாழ்வே நிறைவு வாழ்க்கை, அமைதி வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு, ஆனந்த வாழ்வு, இவ்வளோதாங்க, வேற ஒன்றுமில்லை. அது யாருக்கு இருக்கும் அப்படின்னா தன்னை அறிந்தவருக்கு தான் இருக்கும். தன்னை அறிந்தவனுக்கு நான் மெய்ப்பொருள், நான் அழிவதில்லை, எல்லா உயிர்களும் நான் தான். இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா யாருக்காவது ஆசை இருக்குமா? அந்த ஆசை தாங்க துன்பத்திற்கு காரணம். இன்பம் துன்பம் என்பது என்ன, அவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்பொழுதும் நிறைந்திருப்பது இன்பமே. அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மீறும்போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியைதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பம். மனிதன் தன்னை அறியணும். இந்த சிந்தித்து அறிவதற்கு நம்ம உடம்பில் இந்த மூளை சிந்திக்கணும் இல்லைங்களா, அதுக்கு உயிர் சக்தி வளமாக இருக்கணும், அதாவது ஆரோக்கியம் இருக்கணும், உடல் நலம் இருக்கணும். உடல் நலம் இல்லைன்னா நீ தவம் பண்ணவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. திருமூலர் சொல்கிறார் இல்லையா, உடம்பால் அழியும் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கெல்லாம் மனக்கவலை மாற்றலிருது. நிறைவேறாத ஆசைகள் மனதில் இருந்தால் அதான் கவலை. அது மனதை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு எண்ண மாறாய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சி செய்து நான் யாருன்னு சிந்திக்கணும்ல. இது எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அதுக்கு பிரத்யேகமாக அதுக்கு ஒரு தனி சிறப்பு பயிற்சி காலம், அதான் மௌனம். மௌன காலத்தில் நம்ம பேச மாட்டோம், பேசுனா உயிர் சக்தி செலவாகும், தேவையில்லாமல் பார்க்க மாட்டோம், கண்ணு வழியாக செலவாகாது. மௌனம் எந்த மாதிரி இடத்துல இருக்கணும், அமைதியான இடத்துல, அப்போ காது வழியாகவும் செலவாகாது. நம்முடைய உயிர் சக்தி விழித்திருக்கிற காலத்தில் பேசும்போதும் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் தான் அதிகமாக செலவாகுது. இப்போ மௌனம் இருந்தாலே ஜீவகாந்த இருப்பு கூடும், அழுத்தம் கூடும், அதில் உடல் நலம் மேம்பட்டு விடும். சரியா, அந்த ஜீவகாந்த சக்தியை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம், தவத்துக்கு. தவம்னா என்ன, இந்த மூளையை சூடு பண்ணணும், தவ கனல் சூடு ஏறும். சூடு ஏறின உடனே காந்த மின்சார ரசாயன மாற்றம் மூளையில் வந்துடும். அப்போ தான் மூளைக்கு சிந்திக்கும் திறன் கூடுகிறது. எதை சிந்தித்து அறியணும், தன்னை அறியணும். அப்போ சிந்தனை திறனை கூட்டிக் கொள்வதற்கு தவம், தவத்தில் மேம்படுறதுக்கு தான் மௌனம். புரியுதுங்களா, தவத்தில் உயர்வதற்கு நீங்கள் மௌனம் இருந்தால் மட்டும் போதாது, இந்த பயிற்சியை செய்யணும். முதல்ல எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சியை செஞ்சு அப்புறம்தான் துரியாதீத தவம் பண்ணுறோம். அந்த தவம் பண்ணும்போது நான் யார் அப்படின்னு சிந்தித்தால், மகரிஷி கொடுத்துருக்கிற விளக்கம் இருக்கு இல்லையா, நான் யாருன்னு, நீ பஞ்சபூத கூட்டுன்னு சொல்கிறார். அதுக்கு எப்படி சொல்கிறாரு, நீ துரியாதீத தவத்தில் சுத்த வெளியை நினச்சி தவம் பண்ணல, அதுதான் அறிவும் ஆற்றலும், அதுதான் எழுச்சி பெற்று நொறுங்கி துகள்களாகி, துகள்கள் கூடி விண்ணாகி, காற்றாகி, கனலாகி, நீராகி, நிலமாகி, சூரியனாகி, கோள்களாகி, அதில் பூமியாகி, அந்த பூமியில் இருக்கிற பஞ்சபூதங்கள் முறையாக கூடி தாவரமாகி, அப்புறந்து புழுவாகி, பூச்சியாகி, ஊர்வனவாகி, கால்நடையாகி, மனிதனாகி வாழுகிறாய். இவ்வளவுதாங்க. இது இல்லாமல் நமக்கு சும்மா மௌனம் இருந்தால் இருந்து சொல்லிட்டு எழுதி காமிக்கிறது, செய்க காமிக்கிறது, இப்படிலாம் இருந்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு போகிற மௌனம் இல்லை. அப்போ இதுபோல் மௌனம் இருங்க, அமைதியான இடத்துல இருங்க, பேசாமல் இருங்க, தேவையில்லாமல் நடமாடக்கூடாது. நான் யார் என்று சிந்தியுங்கள், நாம் நம்மை அறிந்து கொள்ளலாம். மனம் அறிவாகிவிடும், மனிதன் தெய்வமாகி விடுவான், இன்புற்று வாழ்வான் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.